கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. அருமையான அந்த வேலையிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி பிலிப்பியர்களதான நிருபம் 4:4 பிலிப்பியர்களதான நிருபம் யாரும் எடுத்துக்கொள்ளலாம். 4:4 வாசிக்க முடியாய் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்ளும். கடைசியான சகோதரரே, உண்மை உள்ளவர்கள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவர்கள் எவைகளோ, நீதி உள்ளவர்கள் எவைகளோ, கற்புள்ளவர்கள் எவைகளோ, அன்புள்ளவர்கள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவர்கள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று சொல்கிறார். கர்த்தருக்குள் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுவோம், அமைதியாக பேசு, சத்தமாக பேசாத. ஏன் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அதனால் அமைதியாக பேசுன்னு சொல்லுவோம். வேதாமம் என்ன சொல்கிறது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஏன் அப்படின்னா, எதுக்கு? கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். தேவன் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதுனால அவர் கேட்டுருவார். அவருக்கு மரியாதை கொடுத்து அவரை அவமதிக்காத படிக்கு நாம் என்ன பண்ணணுமா, என்ன பண்ணணும், சாந்த குணமாக இருக்கணும். நிறைய நேரங்களில் நம்முடைய தவறான நிகழ்வுகள், மோசமான நிகழ்வுகள், நமக்கு எதிராக வந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ணுவோம்னா, மனசில் அப்படியே தேக்கி 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 வச்சுருப்போம். எல்லாம் அதை அடக்கி 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 நமக்கு நல்லவைகள் எல்லாம் மறந்து போகும். நன்மையான காரியங்கள், சந்தோஷமான காரியங்கள் எல்லாம் மறந்து போயிடும். கெட்ட காரியங்களை மாத்திரம் நம்ம மனசில் வச்சுருப்போம். அதுதான் நமக்கு எப்பொழுதுமே ஞாபகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். கெட்டவைகளே நம்ம வழக்கமாக தூக்கி போட்டுருவோம். ஒரு விஷயம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி குப்பையில் போட்டுருவோம். அந்த குப்பை தொட்டி நிரம்பினோடனே அதை கொண்டு போய் பெரிய குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட்டுருவோம். அந்த குப்பை தொட்டியை போடலைன்னா என்னாகும், வீடு நாரிப்போம். அப்போ தூர தூக்கி போட வேண்டியவைகளை நிரப்பி 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 சேர்த்து வைத்திருந்தால் வீடு எப்படி நாரி போகிறதோ, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய தவறானவைகள், கஷ்டமானவைகள், தீங்கானவைகள், எதிரானவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், தூக்கி தூரமாக போட்டணும். ஆனால் தூக்கி போடாமல் இருதயத்தில் தாங்கி 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 அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சு ஆரம்பத்தில் இந்த கடைசி வரைக்கும் அதெல்லாம் அப்படியே மனப்பாடமாக வச்சுருந்தோம்னா நம்ம என்னவாக இருக்கிறோம், என்னவாக இருக்கிறோம் சொல்லுங்கள், குப்பை தொட்டி ஆயிரும். சந்தோஷத்தை நினைவில் வைக்காமல் தவறானவைகளை, மோசமானவைகளை, எதிரானவைகளை மனதில் வைத்து கொண்டே இருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையை அது கெடுத்து போடுகிறது. எப்படி ஒரு குப்பத்தோட வீட்டில் இருந்தால் அந்த வீடு நாரிடுமோ, எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் தீங்கானவைகளையும் எதிரானவைகளையும் மோசமானவைகளையும் மனதில் போட்டு 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 இருதயத்தில் வச்சிருந்தா நம்ம சுற்றி விடுறவங்க எல்லாம் நாரிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். சொன்னது மாத்திரமல்ல, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. நான் சாந்தம் உள்ளவன், சாந்தம் உள்ளவன் அப்படின்னு நாம் சொல்கிறது அல்ல, நான் எதுக்குமே பேச மாட்டேன், கோபப்பட மாட்டேன் நாம் சொல்கிறது அல்ல, மற்றவர்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஏனென்று சொன்னால் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறேன், என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் இருக்கிறார், அவர் வாசமாக இருக்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். ஆகவே என்னுடைய சாந்த குணம் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
அப்போது வீட்டில் பெரியவங்க இருந்தால் சத்தம் போட்டு பேசாமல் அமைதியாக பேசுன்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கமும் ஒரு சமுதாயத்திலேருந்து நம்ம வந்திருக்கிறோமே, எப்படி தேவன் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது சத்தம் போட்டு நம்ம பேசுகிறோம்? அப்படி சத்தம் போட்டு பேசினா வீட்டில் யார் இல்லை? வீட்டில் பெரியவங்க இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பில் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாக அதனுடைய விளைவை நாம் சந்திக்கிறோம். தவறுகளை நினைவில் வைப்பது இயல்பு, ஒரு நாளும் மறந்துட முடியாது. அதை நம்ம வந்து ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் நாலு பேர் நம்மளை வந்து நிற்கும் பொழுது ஒருத்தர் நம்மளை கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்கன்னா மறந்துடுவோம்னா நிச்சயமாக மறக்க மாட்டோம். ஆனால் அது மாத்திரமே மனதில் இருக்கும் பொழுது தான் ப்ராப்ளம். தவறானவைகளை மாத்திரமே மனதில் வைத்து கொண்டிருந்தால் நல்லவைகளை நாம் மறந்து போகிறோம். பிரச்சனைகள் அதுதான். நம்முடைய இருதயத்தில் தேவன் செய்த நன்மைகளையும் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட கிருபைகளையும் நினைக்காமல் தவறானவைகளையே நாம் நினைத்து கொண்டிருந்தால் அதனுடைய விளைவு நம்மை மாற்றி விடுகிறது. எங்கே சந்தோஷம் இருக்கும்? சந்தோஷத்தில் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்ல வேண்டிய வசனத்தை நாம் மறந்து போய்விடுவோம். வேதாமத்தில் மூன்று நபர்களை உங்களுக்கு முன்னதாக நிறுத்துகிறேன். தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் எல்லா தேவையானவர்களையும் பெற்றுக்கொண்ட அந்த மனிதர்கள் மூன்று பேர் தங்களுடைய தவறானவைகளை தங்களுக்கு எதிராக இருந்தவர்களை நினைவில் கொண்டதினாலே அவர்கள் இழந்தது என்ன என்பதை நாம் நினைவில் இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக நம்முடைய அருமையான பக்காவான லீடர் என்று சொல்லப்படுகிற மோசேயினுடைய பகுதியை நாம் பார்க்கலாம். எண்ணாகமம் புஸ்தகம் நம்பர்ஸ், த புக் ஆஃப் நம்பர்ஸ், பழைய ஏற்பாட்டில் தமிழ் வேதாமத்தில் 183 பேஜ் நம்பர் 183 எண்ணாகமம் 11வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 183:11 வசனத்திலிருந்து, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுங்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்கள் எல்லாம் கர்ப்பம் தரித்தேனோ? இவர்களை பெற்றது நானோ? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால், எப்படி சொல்றார் பாருங்க, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். ஜபம். அவர் சொல்றார், உமக்கு உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்பொழுதே என்னை கொன்று போடும். இந்த விதமான ஒரு கஷ்டத்தை, பாரத்தை என்னால் தாங்க முடியாது. எந்த மோசையை தேவன் அழைத்தாரோ, எந்த மோசைக்கு தன்னுடைய வல்லமையை காண்பித்தாரோ, எந்த மோசையை தான் விட்டு வந்த அதே ராஜாவினிடத்து அதே தேசத்துக்கு திரும்பி அனுப்பினாரோ, எந்த மோசையை கொண்டு 10 வாதைகளை காண்பித்து நிரூபித்து தன்னுடைய ஜனங்களை ஏறத்தாழ 20 லட்சத்துக்கு மேன்மையான ஜனங்களை கொண்டு வந்தாரோ, யாருக்கும் கிடைக்காத சுலாக்கியமாக தேவனிடத்தில் நேரடியாக பேசுவதற்கு கிருபை கிடைத்த அந்த மோசே அவர் சொல்றாரு, நானா இவங்களை பெற்றேன், எனக்கு ஏன் இந்த பாரம், நான் ஏன் இவர்களை பார்க்க வேண்டும், நான் ஏன் இப்படிப்பட்ட அவஸ்தைப்பட வேண்டும், எனக்கு தேவையா இது? பல நேரங்கள் அப்படிதான் பண்றோம். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமாய் நடக்க இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், துன்பப்படுவார்கள். நமக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், ஆண்டவரே நான் வந்து இப்படியே செத்தா என்ன, எனக்கே இந்த தலைவலி, நான் என்ன பாவம் பண்ணினேன், நான் சந்தோஷமாக பட்டாம்பூச்சி மாதிரி ஓடி திரிய வேண்டிய ஒரு வாழ்க்கை எனக்கு இப்படி ஒரு நடந்து போச்சு, என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன், எப்படியெல்லாம் நான் வந்து உமக்கு சேவை செய்தேன், எப்படியெல்லாம் நான் வந்து பைபிள் படிப்பேன், காலையில் ஜெபம் பண்ணுவேன், எல்லாம் செஞ்சு எனக்கு இது தேவையா? மோசேட்டு ஆண்டவர் சொன்ன அந்த காரியம் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். ஒருவேளை தமிழ் வேதாமத்தை மாத்திரம் இதுவரைக்கும் படித்தவர்களுக்கு அது விளங்காமல் இருக்கலாம். மேற்கொண்டு வாசிங்க அந்த வசனங்களை.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவரும் ஆனவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பர் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசாரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவர் மாத்திரம் இஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உண்மையில் இருக்கிறார் ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். 17 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. இப்போ மோசே தேவனிடத்தில் முறையிட்டது நிமித்தமாய் தன்னுடைய பாரத்தை தனக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த பாரத்தை மோசே தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து முறையிட்டு வேண்டாம் என்று சொல்லி அவர் சொன்னபொழுது தேவன் ஒரு சொல்யூஷனை கொடுக்கிறார். 70 பேரை நீ கூட்டி கொண்டு வா, யார் நல்லவர்கள் யார் திறமையானவர்கள் என்று நீ நினைக்கிறாயோ அப்படிப்பட்டவர்களை கொண்டு வா, நான் இறங்கி வந்து அவர்களுக்கு அந்த திறமைகளை கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கியம் மோசேக்கு நன்மையானதா தீமையானதா? நன்மையானது. சரி, நவ் ஐ ரெக்வஸ்ட் சம்மன் டு ரீட் ஃப்ரம் இங்கிலீஷ் பைபிள் The book of Numbers, chapter 11, verse 17. I will come down and speak with you there, and I will give some of the power of the Spirit that is on you and put it on them. They will share the burden of the people with you, so that you will not have to carry it alone. வேதாகமம் என்ன சொல்லுகிறது? ஆங்கில மொழிபெயர்ப்பில் I will come down and talk with you there. I will take off the spirit that is upon you and will put the same upon them. என்ன அர்த்தம்? உன்னிடத்தில் இருக்கிற ஆவியை நான் எடுத்து அவர்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். இப்போ எழப்பா, என்ன நடந்தது? 70 பேர் பகிர்ந்து கொடுக்கப்பட்ட ஆவியானது, அப்பேற்பட்ட அந்த திறமையும் ஆசீர்வாதமும் கிருபையும் மோசேயின் மேலே ஏற்கனவே தேவன் கொடுத்திருந்தார். அத்தனை லட்சம் புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் தேசத்தையும் நிர்வகிக்கக்கூடிய திறமையை மோசே அவருக்கு கொடுத்து, தேவன் அவருக்கு கொடுத்து மோசேயை நிர்வகிக்க வைத்திருந்தார். ஆனால் மோசேயோ அதை உணராதபடிக்கு, தேவன் என்னோடு பேசுகிறார், தேவன் என்னை அழைத்தார், தேவன் என்னை உபயோகித்தார், அனுதினமும் என்னோடு பேசுகிறார், எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார், அவர் கொடுத்த கிருபைகளை நான் அறியாதபடிக்கு தேவனே ஏன் எனக்கு இந்த உபத்திரம் என்று சொல்லி முறையிட்ட பொழுது அவர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணினார். ஆனால் யூ லாஸ்ட் சம்திங், நீங்கள் சிலவற்றை இழந்து போனீர்கள். தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற கிருபையில நாம் இழந்து போனோம். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், யார் நமக்கு இருக்க வேண்டும், எந்த சூழ்நிலை நமக்கு இருக்க வேண்டும், என்ன வேலையிலே நாம் இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் தேவன் நியமித்து நமக்கு அனுமதிக்கிறார். ஆனால் அவள் எல்லாம் உதறி போட்டுட்டு, எனக்கு இது நல்லா இல்லை, இது சரியில்லை, இது எனக்கு நன்மையா இல்லை, இன்னொரு இடத்துக்கு நான் போனால் சூப்பராக இருக்கும், இன்னொரு இடத்துக்கு போனால் எனக்கு கஷ்டம் போயிடும், இன்னொரு இடத்துக்கு போனால் நான் நன்மையாக இருப்பேன், தேவன் எனக்கு நான் தவறான ஒரு பாதை எடுத்துக்கொண்டேன், இப்படி இருந்தால் எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று சொல்லி நாம் தேடிக்கொண்டால் தேவன் அதை வாழ்க்கை செய்வார். ஆனால் நிச்சயமான ஒரு இழப்பு அங்கே இருக்கிறது. மோசே அதை செய்தார். அவருக்கு எவ்வளவோ நன்மைகள், எவ்வளவோ கிருபைகள், எவ்வளவோ ஆசீர்வாதம், எப்பேற்பட்ட ஒரு நன்மைகளை தேவன் கொடுத்திருந்தும் ஒரு சின்ன விஷயத்தில் அவர் அதை இழந்து போனார். அவர் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது, எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க, இது எப்படி நான் வந்து தாண்டி வர்றதுன்னு எனக்கு கிருபையை கொடுங்க அப்படி கேட்டிருந்திருக்கலாம். ஆனால் இவர் அவர் சொல்யூஷன் கொடுக்குறார். இவரே தேவனுக்கு ஆலோசனை கொடுக்க அந்த இழப்பை அவர் இழந்து போனார். இரண்டாவதாக ஒரு மனுஷனை பார்க்கலாம், யோசுவாவின் புஸ்தகம். இதே மோசேயினுடைய சீஷர், அதுக்கு அடுத்தவர், சக்சஸர் என்று சொல்லலாம். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம், யோசுவா 7வது அதிகாரம் 276வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் 7-11 முடிய வாசியுங்கள். இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்,
கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளர்ந்து கொண்டு எங்கள் பேரு பூமியில் இல்லாதபடிக்கு வேறு போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். பார்த்தீங்களா, அவருடைய கவலை என்ன, நாங்கள் தோர்த்து போய்விட்டோம், நாங்கள் பின்னிட்டு வந்துவிட்டோம், தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்தை புறஜாதியார் எங்களை அழித்து விட்டார்கள், எங்களை தோற்கடித்து விட்டார்கள், இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு நீர் என்ன செய்ய போகிறீர், அவருடைய கவலை பாருங்கள். 7வது வசனம் திரும்ப வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவரே எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்புக் கொடுக்கிறதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர், நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும், இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் என்று இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன், கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர். எவ்வளோ பெரிய கவலை பாருங்க, தேவனுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஜனம்தான் நாம, ஜபம் பண்ணும் பொழுது அதை பார்க்கலாம், ஆண்டவரே இப்படி செய்யும், ஆண்டவரே அப்படி செய்யும், ஆண்டவரே இதை செஞ்சிடும், ஆண்டவரே அதை செஞ்சிடும், விண்ணப்பம்லாம் கிடையாது. இப்போலாம் இன்ஸ்ட்ரக்ஷன், இப்போலாம் சப்ளிகேஷன் அப்படின்னு வார்த்தை, ப்ரேயர் அப்படின்னா சப்ளிகேஷன் சொல்கிறது, விண்ணப்பம் விண்ணப்பம் இல்லை, இப்போலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், இப்போ நேரடியாக உத்தரவு, இங்கேருந்து நேராக உத்தரவு. மோசே அதை செஞ்சார். யோசுவாவுக்கு ஒரு கவலை, ஐயோ நாங்களெல்லாம் தேவனுடைய ஜனம், உலகம் எல்லாம் எங்களை கண்டு பயந்து கொண்டிருக்கிறது, ஆயி பட்டணத்தை நாங்கள் பிடிப்பதற்காக நாங்கள் அந்த தைரியத்தில் போனோம், 2000 பேர் போதும் அப்படின்னு நினைச்சோம். அந்த வசனத்தை வாசிங்க, 3:4 அதே அதிகாரம். யோசுவாவிடத்தில் திரும்பி வந்து அவளை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முடிய அடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள், இவர்களா முடிவு பண்ணினார்கள், 2000 பேர் இல்லை 3000 பேர் போனா போதும், எல்லாரும் போய் கஷ்டப்பட வேண்டாம், சின்ன டீம் தான், சின்ன ஊர் தான், நம்ம ஈஸியாக அவங்களை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய பலத்தை நிர்ணயித்து கொண்டு அவர்கள் போனார்கள். குதிரை யுத்த நாளுக்கு தயார்படுத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும், நீங்கள் முயற்சி தான் செய்ய முடியுமே ஒழிய ஜெயம் தேவனிடத்திலிருந்து வருங்கிறது என்று சொல்லி ஜெயத்தை தேவனிடத்தில் கருத்தில் ஒப்பு கொடுக்காமல் உங்களுடைய சொந்த முயற்சியிலே சொந்தமாக தைரியத்தில் சொந்த ஒரு தெம்புகளை தயார் செய்து கொண்டு அங்கே போய் நின்றார்கள். அவர்கள் முறியடிக்கப்பட்டு திரும்பி வருகிறார்கள். வந்த உடனே அப்போ கூட அவருக்கு கவலை இல்லை, நான் என்னுடைய கஷ்டத்தை நினச்சி, என்னுடைய திறமையை நினச்சி, என்னுடைய சொந்த கிருபையை நினச்சி, எனக்கு இருந்த பலத்தை நினைத்து நான் வந்து போனேன், அது தவறு என்று உணராதபடிக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஐயையோ நாங்கள் தோற்று போயிட்டோம், ஐயையோ நாங்கள் வந்து பின்வாங்கப்பட்டோம், இப்போ எங்களை அவர்கள் கொன்று போடுவார்கள், அதெல்லாம் கவலை இல்லை, ஆண்டவரே உம்முடைய மகிமைக்கு என்ன செய்வது, நீர் என்ன செய்ய போகிறீர். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, திரும்ப வாசிங்க, அடுத்து தொடர்ந்து வாசிங்க. பதினோராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலர் 10வது வசனத்தில் தேவன் சொல்கிறார், அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டு. தோற்று போனது யாருனால, உங்களால தான், நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கிறீர்கள், நீ என்னுடைய நாமத்தை பற்றி கவலைப்படாத, நான் என்னுடைய மகிமை எப்படி இருக்கும் நீ கவலைப்படாத, அது எனக்கு தெரியும், நீ செய்த காரியம் எப்படி என்பதை முதலாவது நீ அதை அறிந்து கொள். யூ கோ அண்ட் எக்ஸாமின் யுவர் செல்ஃப், நீ போய் உன்ன முதல்ல நீ பரிசோதித்துப்பார்,
என்ன பண்ணியிருக்கிற உன்னுடைய ஜனங்களுக்குள்ளே நான் எதை செய்யக்கூடாது என்று சொன்னால் அதை செய்திருக்கிறார்கள். எப்படி நடக்கக்கூடாது என்று சொன்னோ அப்படி நடந்திருக்கிறார்கள். அப்போ நீ தோற்று போயிட்டு நீ என்னே வந்து ஆண்டவரே ஆண்டவரே நீ ஏன் சொல்ற? ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம், தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு அருமையான ஒரு வசனம் இல்ல, அழகாக எழுதி போட்டு நம்ம கேலண்டரில் வீட்டிலலாம் அதை போட்டு வச்சுருப்போம். நமக்கு ஒரு திருப்தி, நான் தேவனிடத்தில் அன்பு கூறு, ஆண்டவரே அன்பு கூறு, அன்பு கூறு, அன்பு கூறுறேன், அதனால் எல்லாம் நமக்கு நன்மையாக நடக்கணும். வசனம் அப்படி இருக்கா? எட்டு இருபத்தி எட்டு ரோமர். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அப்போது அதுக்கப்புறம் அன்பு கூறணும். நான் தேவனிடத்தில் அன்பு கூறுறேன் அன்பு கூறுறேன் அன்பு கூறுறேன்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்து விழுந்து உருகி நின்னா உங்களுக்கு சகலமும் நன்மையும் நடக்காது. ஏனென்றால் அன்பு கூறுவதில் தவறு இல்லை, ஆனால் எப்படி அன்பு கூற வேண்டும், தேவனாலே திட்டத்தின்படி கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது அதுக்கப்புறம் தான் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. நம்ம அதை எடிட் பண்ணிட்டு அதை படிக்கும் பொழுது சந்தோஷம், வாழ்க்கை சந்தோஷமாக அப்படியே திருப்தியாக இருந்துக்கலாம். எனக்கு வண்டி ஓட்ட தெரியும், இந்தியாவில் நாங்கள் 30 வருஷம் ஓட்டியிருக்கிறோம், எல்லா இடத்துலையும் ஓட்டியிருக்கோம், மலையில் காலில் தண்ணியிலலாம் ஓட்டியிருக்கிறோம், அதனால் புரூனேயில் ஒமான்லேயே ஓட்டலாம் அப்படின்னா சந்தோஷமாக ஓட்டலாம், யாரும் தடுக்க மாட்டாங்க. எப்படி வேணாலும் ஓட்டலாம், தலையில் ஓட்டலாம், 2 வீலில் ஓட்டலாம், 3 வீலில் ஓட்டலாம், 4 வீலில் ஓட்டலாம், எல்லாம் ஓட்டுங்க, யாரும் தடுக்க மாட்டாங்க. ஆனால் எப்போ பிரச்சனை வரும், போலீஸ் பிடிக்கிறது வரைக்கும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. என்னைக்கு போலீஸ் பிடிக்கிறானோ அன்னைக்கு நம்ம மாட்டுவோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நன்மைக்கு எதுவும் நடக்குதா அப்படின்னா அங்கே ஒரு கண்டிஷனை மேலே எடிட் பண்ணியாச்சு. அவருடைய கட்டளையின்படி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவர்களுக்கு சகலமும் நன்மையாய் நடக்கும். யோசுவா கவலைப்படுறார், ஐயோ ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு என்ன செய்ய போகிறீர்? அவர் சொன்னார், நீ போய் உன்னே போல செக் பண்ணு, உன் ஊரை போய் பாரு, உனக்குள்ளே இருக்கிற ஜனத்தை பார், நீ செய்த காரியங்களை பார், எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதை தான் செஞ்சுட்டு உட்காந்துருக்கான், எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போதான் போய் கண்டுபிடிக்கிறாங்க. மூன்றாவது ஒரு மனுஷனை பார்ப்போம், எலியா. வல்லமை உள்ளவர், நல்லா நமக்கு அந்த பாட்டு பாடும் பொழுதுலாம் பயங்கர உற்சாகம் ஆயிரும், கால் கீழே நிற்காது, அந்த அளவுக்கு உற்சாகமான ஒரு நபர். 1 ராஜாக்கள் 19:4 வாங்க. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கத்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிறேன். பாத்தீங்களா, சூரச்செடியில கீழே போய் உட்கார்ந்துட்டு நான் சாகணும், எனக்கு வேண்டாம் அந்த வாழ்க்கை. எந்த மனுஷன் 450 பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்னதாக சவால் விட்ட ஒரு மனுஷன், ஒரு தேசத்துக்கு முன்னதாக சவால் விட்ட மனுஷன், ஒரு ராஜாவும் ராணிக்கும் தேசத்துக்கும் 450 ஜனங்களுக்கும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு முன்னதாக சவால் விட்ட மனுஷன் சொல்றாரு, நான் சாகணும், ஐயோ என்னை கொல்ல போறாங்க சொன்னார். அவன் ஓடுறானோ இருக்கானோ, தூங்கிட்டு இருக்கிறானா இருக்கும், எழுப்பு பார்ப்போம். அப்பேற்பட்ட ஒரு சவால் விட்டு கிண்டல் அடித்து அத்தனை ஜனங்களுக்கு முன்னதாக தேவனுடைய கிருபையும் வல்லமையும் வானத்திலிருந்து அக்னியை இறக்கி காண்பித்த ஒரு மனுஷன் சொல்லுகிறார், ஐயோ நான் சாக போகிறேன், என்னை செத்து நான் சாகட்டும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்கு உட்கார்றார். அதில் இன்னொரு ஒரு கவலை அவருக்கு இருக்கிறது. என்ன கவலை? 14 வசனத்தை வாசிங்க. ஒரே ஆளுதான் மிச்சம் இருக்கிறேன், பாக்கி எல்லாரையும் கொன்று போட்டார்கள், அதனால என்ன நீர் எடுத்துக்கொள்ளும் கவலை? பாத்தீங்களா, ஆண்டவர்கிட்ட எப்படியாவது ஒரு ஆத்மாவையாவது கொண்டு போயிடணும், என்னையும் கொல்ல பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும், அதனால நீர் என்னை எடுத்துக்கொள்ளும். தேவன் சொன்னார், என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, நீ ஃப்ரீயாக உட்காந்துருக்கிற, சும்மா உட்காந்துருக்கிற, வேலை இல்லாமல் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற, ஒரு வேலையும் இல்லாமல் திண்டமாக உட்காந்துருக்கிறனால தான் ராஜா மாடியில் போய் பச்சைவாளை கண்டுபிடிக்கிறார்.
இவர் வேலை இல்லாமல் உட்கார்ந்துருக்கனால தான் நான் செத்தா என்ன அப்படின்னு ஒரு யோசனை. தேவன் தன்னோடு பேசினது, கூப்பிட்ட பொழுது அக்னியை கொண்டு வந்தது, 450 பாகல்களை எவ்வளவு சவால் விட்டு கொன்று போட்டது, இதெல்லாம் மறந்து போன ஒரு எலியா தேசமே பஞ்சத்தில் கடந்த பொழுது இவருக்காக காகம் மூலமாக ஆகாரத்தை கொண்டு வந்து இவரை போஷித்தாரே என்பதை மறந்து போய் இவர் சொல்கிறாரு. அப்போதான் தேவன் அவருக்கு சொல்கிற ஒரு விஷயம், அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசியர்களை சிரியாவின் மேல் ராஜாக அபிஷேகம் பண்ணு, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெக்கோலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன்சானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பது, ஆசைகளின் பட்டயத்துக்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். இவ்வளவுன்னு சொல்கிறார். சும்மா உட்காராத, ஓடு போய் வேலையை பாரு என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நன்மையாக நடக்கிறதா போராட்டமாக நடக்கிறதா நாம் ஆலோசிக்க வேண்டும். போராட்டமாக நடக்கிறது என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது சுய சிந்தனை, சுய பரிசோதனை, தேவனுடைய வார்த்தையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் தவறு இருக்கிறது என்று சொன்னால் நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். சரியாக தேவனுடைய வார்த்தையின்படி நான் நடந்து கொண்டிருக்கிறேன், அப்பொழுதும் எனக்கு பிரச்சனை என்று சொன்னால் நான் அடுத்த வகையில் அடுத்த லெவலுக்கு போவதற்கு, அடுத்த ப்ரொமோஷன் வாங்குவதற்கு தேவன் என்னுடைய விசுவாசத்தை சோதிக்கிறார் என்பதை உணர்ந்து அவரிலே நாம் பற்றி கொண்டு நடந்தால் நாம் எப்பொழுதும் தேவனுடைய சனங்களாக நன்மையாக பிலிப்பியர் 4:4 சொன்னது போல சந்தோஷமாக இருக்க முடியும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.